ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வர்ஷா குக்கிங் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம கோகோனட் ரைஸ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் தேங்காய், ரெண்டு காய்ந்த மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிப்புக்கு கடுகு. இப்போ நம்ம அடுப்பில் வாணல் வச்சுட்டு ஆயில் ஊற்ற போகிறோம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு போட போகிறோம். கடுகு போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க சீரகம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடுகு நல்லா பொரியுது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம கடலை பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ண போகிறோம். கடலை பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம காய்ந்த மிளகாய் போட போகிறோம். காஞ்ச மிளகாய் இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம 1 கப் தேங்காவை இதில் ஆட் பண்ண போகிறோம். 1 கப் தேங்காய் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஆயிலில் வந்து அது ஃப்ரை ஆகணும். தேங்காய் போட்டாச்சு நம்ம. இப்போ நம்ம தேங்காய்க்கும் ரைஸுக்கும் சேர்த்து தேவையான அளவு சால்ட் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். சால்ட் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணனே இருக்கணும். நல்லா ரெடியாகி வந்துடுச்சு ஃப்ரெண்ட். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வடித்து வச்ச சாப்பாடு ரைஸு ஆல்ரெடி வடித்து இந்த ரைஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ருசியான கோகோனட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.